இல்லை சிஸ்டர், இந்த மாதம் சம்பளத்தில் ஒரு டிவி வாங்கலான்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் சிஸ்டர். நீ கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லைம்மா. தேங்க்ஸ் சிஸ்டர். உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் முழு சம்பளத்தை கொடுக்காதேன்னு. எனக்கு தெரியாதா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு. ஏதோ என்னால முடிஞ்சது. இங்கிருந்து எவ்வளவு பேரை வளர்த்து வெளியே அனுப்பிச்சிருக்கேன். முக்காவாசி பேர் இந்த பக்கம் எட்டி கூட பாக்குறதில்ல. ஃபாரின், ஐஏஎஸ், வசதியான இடத்துல கல்யாணம். போன வாரம் நம்ம கிறிஸ்டினா கிட்ட ஒரு 5000 இருந்தா அனுப்பிடி, பசங்களுக்கு கொஞ்சம் துணி வாங்கணும்னு லெட்டர் போட்டேன். பதில் கூட வரல. நீ என்னனா இப்படி இருக்க. வெயிட் வெயிட் வெயிட். யாரையும் குறை சொல்ல வேண்டாம் சிஸ்டர். சொர்க்கங்கிறது நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு. இங்கே நீங்கள் இருக்கீங்க, பசங்க, கூடவே கர்த்தர் இருக்காரு, இது போதும். வரே சிஸ்டர், அடுத்த சண்டே பார்க்கலாம். ஹே குட்டி, வந்துட்டேன். ஏய், யாருக்கு வேணும்? யாருக்கு? Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை சமைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சிஸ்டர், 65000 ரூபாய் சிஸ்டர். 2 வருஷம் வேலை செஞ்சால் ஒரு மாதிரி 15 லட்சம் ரூபாய் சேர்ந்துடும். சுற்றி பாருங்கள், பில்டிங் எல்லாம் உடஞ்சி தொங்குது. ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி பெயிண்ட் அடித்து விட்டுடலாம். உனக்கு நீ எதையுமே யோசிக்க மாட்டியாடி. எனக்குன்னு தான் யோசிக்கிறேன். நீங்கள் போன அப்புறம் நான் தானே இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனால் நான் உங்களை மாதிரி ஸ்கூலோடு நிறுத்த மாட்டேன்ப்பா. காலேஜ் எல்லாம் வச்சு பசங்க வெளியே போகும்போது நேராக வேலைக்கு தான் போகணும். ம், பார்ப்போம். அதுக்கு முன்னால் எவனையாவது பிடிச்சு உன கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ம், முடிஞ்சா இவரை பிடிச்சி கொடுங்க.
வணக்கம் சார். வணக்கம் சார். மார்னிங். மார்னிங். வெரி குட் மார்னிங். வணக்கம். மார்னிங். மார்னிங். வணக்கம் குரு. வணக்கம். மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். சார். கொஞ்சம் சைன் போடணும். ஆஃப் கோர்ஸ் முனுசாமி. பிரிங் இட் ஆன். நைஸ் ஷூ சார். எஸ் ஃபெரகமோ 80,000 ருபீஸ். வெரி நைஸ் சார். தேங்க் யூ முனுசாமி. எனி மோர் சிக்னேச்சர்ஸ்? தட்ஸ் ஆல் சார். தேங்க் யூ சார். ஹலோ சொல்லுங்க மாமா. சேதா நல்லா இருக்கா? A17 கண்டெய்னரா? இன்னேரம் போய் சேர்ந்துருக்கணுமே. இல்லையா? இதோ இப்பவே இப்பவே போய் செக் பண்ணுறேன். இல்லைம்மாமா, நானே பர்சனலாக போகிறேன். 1200 பீஸா? நீங்க நைட்டுக்குள்ள ரெடி ஆயிடும். எவ்வளவு நேரம் ஆனாலும் முடிக்க சொல்லிடுறேன். சரி மாமா. செல்வராஜ் புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க பாரு. சீக்கிரம் வா. டாக்டர் சர்டிஃபிகேட் எங்க? பின்னாலேயே இருக்கு மேடம். ஏதாவது வியாதியை கொண்டு வந்து குழந்தை கொடுத்துட்டேனா? அது என்ன பேரு? மரியம்னு. எப்பவும் குழந்தை கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கணும். அவன் ரொம்ப ரிசர்வ், யார்கிட்டயும் டக்குன்னு வரமாட்டான். கோவம் வந்தால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீ தான் பொறுமையாக இருக்கணும். அப்புறம் எனக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும். எனக்கு வேண்டியதெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும். ஆ, ஐயா நல்லா சாப்பிடுவார். இவன் சமைக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா அவனுக்கு சொல்லிக்கொடு. பட் அதுக்காக எங்களுக்கு சமைக்கிற சாப்பாட்டில் கை வைக்கக்கூடாது. அவன் சர்வன்ஸ்க்குன்னு பண்ணுவான், அதான் சாப்பிடணும். மற்றபடி நான் நகையை அங்கங்கன்னு கட்டி போட்டுருவேன். திருடிட்டு ஓடலான்னு நினச்ச நேராக போலீஸ் தான். லாஸ்ட்டாக வேலைக்கு வந்தவ இப்போ ஜெயிலில் இருக்கா, தெரியுமா? போ, நீ தங்குற இடத்த காட்டுவாங்க. மேடம், குழந்தை தூங்குறான். நீ முதல்ல குளிச்சு ரெடி ஆயிட்டு வா, எழுந்திருவான். ஹேய், நீ பார்க்க கொஞ்சம் லட்சணமா இருக்க. அதுக்காக மேக்கப் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அப்பிட்டு தெரியாத, கொன்னிடுவேன். அம்மா அப்படிதான், கொஞ்சம் சிடு சிடுன்னு இருப்பாங்க. ஆனால் ஐயா தங்கமானவர், எம்ஜிஆர் மாதிரி கையில் என்ன இருக்கோ அப்படியே தூக்கி கொடுத்துருவார். இதுதான் நம்ம குவார்டர்ஸ், நீ அந்த சைடில் செட் பண்ணிக்கோ. டிவி இருக்குது, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் ஒர்க் ஆகும்.
நைட் ஃபுல்லா என்டர்டெயின்மென்ட் தான். ஓஹோ. ஓகே லிசன், ஐல் கால் யூ இன் எ பிட். தூங்குற தெரியல என்ன மேடம்? அந்த சர்வன்ட் குவார்டர்ஸ் முழுக்க ஆம்பளைங்களா இருக்காங்க, நான் தனியா ஒரு பொண்ணு எப்படி தங்க முடியும்? வேணும்னா எங்க பெட்ரூம் எடுத்துக்கிறியா? வந்த உடனே ஏதாவது ஆரம்பிச்சிருவீங்களே. இல்ல மேடம், எனக்கு தனியா இருக்கணும். வேணும்னா நான் கிச்சன்ல கூட படுத்துக்கிறேன். குழந்த ரூம் பக்கத்தில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, அதை கிளீன் பண்ணி எடுத்துக்கோ. முதல்ல என்ன மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட வர்ற வேலை வச்சுக்காத. இவ்வளோ நேரம் தூங்கினா அப்புறம் நைட் எப்படி தூங்குறது? ரிஷி ரிஷி படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு.
Rishi. Look at me. I'm the Spider-Man. Okay. Now we'll do Batman. How will Batman smile? Yes, again. Nice. என்ன பண்றீங்க? அவன் இப்படி எல்லாம் சிரிக்க மாட்டானே. இஸ் எவ்ரி திங் ஆல் ரைட் கண்ணா? சரி, ஷோ பார்த்துட்டு இருக்கேன்ல, வெளியே போய் விளையாடுங்க. அந்த கருமத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போ. தூங்க வச்சுட்டா மேடம். இப்போவே வா. ம், காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல. அப்புறம் நடுராத்திரியில் எழுந்திரிச்சானா நீ தான் பார்த்துக்கணும். ஓகே மேடம். ம், வாயில வைக்க முடியல முட்டாள். நீ இதை மிச்சப்படுத்திதான் நான் கோடி கோடியா கொண்டு போறேன்னா? ஒழுங்கு மரியாதையா நாளையில இருந்து நான் என்ன சாப்பிடுறேனோ அதுதான் இவங்களுக்கு சமைக்கணும், புரியுதா? ஓகே சார். பயம் விட்டு போச்சு. Eat well. Don't be shy. Learn to ask. Without asking, you won't get anything in this world. Okay. நான் சொல்ல, எம்ஜிஆர் மாதிரி அவருக்கு என்ன இருக்கோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வயசு பொண்ணு, நடுவில் எத்தனை ஆம்பளைங்க, எவனையாவது கூட்டிட்டு ஓடிட்டா
அவளை பார்த்தா அப்படி தெரியல. சோ நோட் பண்ணிருக்க. You know what I'm trying to say is தமிழ்ல பேசு. சாரி சார். இங்கே இருந்தா இவனை தூங்க விட மாட்டான். பக்கத்து தெருவிலேயே ஒரு பார்க் இருக்கும் பாரு, நீ பசங்க கிட்ட கேளு, சொல்வாங்க. ஓகே மேடம். இன்னைக்கு சண்டே, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிட்டு வா. ஓகே மேடம். இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ஒரே ரூட்டீன் தான், நீயே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. திடீர்னு பையனை பார்க்கணும்னு தோணுச்சு. தாத்தா, உன் கண்ணு முன்னால ஒருத்தன் படித்த திருடிட்டு ஓடுறான், நீ பார்த்துட்டு பேசாம இருக்க. எனக்கு கண்ணு தெரியாதுமா, பிறவி குருடு. நீ போம்மா, நான் பார்த்துக்கிறேன். தாத்தா, பையனை ஸ்கூல்ல விட்டுருக்கேன், மூணு மணி நேரம் கழிச்சுதான் வருவான். வேணும்னா தினமும் இந்த டைம்ல நான் கடையை பார்த்துக்கிறேன். என்னால சம்பளம் எதுவும் கொடுக்க முடியாதுமா. சி, வெட்டியா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சின்ன உதவியாவது பண்ணலாம்ல. அதுவும் இல்லாம உன் கூட யாராவது இருக்காங்கன்னு தெரிஞ்சா அந்த மாதிரி திருடனுக்கு ஒரு பயமாவது இருக்கும். உன் பேர் என்னம்மா? மரியம் தாத்தா. Thank you.
ஐயா, இந்த சின்ன விஷயத்துக்கு அப்ப எவ்வளவு? அம்மா, நேத்தி வச்ச மீன் குழம்பு பிசைஞ்சு கொண்டாந்து இருக்கேன், நல்லா இருக்கும், சாப்பிடு. எதுக்கு தாத்தா? வேணாம். மத்தியானம் ஆச்சு, பசிக்கும் இல்ல, சாப்பிடு. இல்ல தாத்தா, நான் வீட்டுக்கு போய் எதற்காக ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ உனக்கு நீ கடைய பாத்துக்க, நான் போய் பிரெட் வாங்கிட்டு வரேன். பிரெட்டா? ம், உனக்கு பிடிக்கும் இல்ல? அது எப்படி உனக்கு? தெரியலமா, டாக்டர் கூப்பிடுமா? 102 காட், என்னமா இது? உடம்பு சுடலையே சார். இல்ல, சில டெம்பரேச்சர் வெளியில சுடாது, சில டெம்பரேச்சர் உள்ள மட்டும் தான் சுடும். உங்களுக்கு 102 டிகிரி ஃபீவர் இருக்கு. என்ன பண்ணனும் சார்? நீங்க ஒரு 1 டே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃபேக்டரி எல்லாம் பார்க்காதீங்க. சார், இல்ல சார், நான் போடு சார், இன்னைக்கு முக்கியமான ஆடிட்டிங் இருக்கு சார். இல்ல இல்ல, நீங்க போக கூடாது, உங்களுக்கு 102 டிகிரி ஃபீவர் இருக்கு. ஓகே அம்மா, ரொம்ப சரி, பரவாயில்ல, நான் போறேன். ஆடிட்டிங் தானே, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுல படுத்துக்கோ. ஏன் கஷ்டப்படுற? இல்லம்மா, நான் படுத்துக்கோ. முதல்ல ஏதாவது சாப்பிட்டு டேப்லெட்ஸ் போடு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஹலோ ஆடிட்டர் சார், சொல்லுங்க சார். He says, "Hey, I'm, you know, Spider-Man, I'm this man. Little block, 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 block." Sir, Joro. Paravalamma. Yedo indha maari dhaan namakku oru chance kedaikudhu. Paiyan kooda time spend pandradhukku. Adhula enna irukku? என்னமா இது? இங்க பார், அழுக்குங்க எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த இப்படி குளிக்க வை, இங்க வா, இப்படி குளிக்க வை, இப்படி குளிக்க வை, இந்த நல்லா குளிக்க வைமா. சார், ஒன்னு குழந்தைய நீங்க குளிப்பாட்டுங்க, இல்ல நான் குளிப்பாட்டுறேன். ஏன், சேர்ந்தே குளிப்பாட்டலாமே? இல்ல சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் முடிச்சிட்டு கூட்டிட்டு வரேன். ஏதோ கனவு.
ரிஷி அம்மா நீ உட்கார்மா. இவே எதுக்கு? வைட் லென்ஸ் கம்போஸ் ஆக மாட்டேங்குது. உட்கார்மா. மெமரிஸ் ரெக்கார்ட் பண்ணி வைக்க வேணாமா? நீ என்ன எப்பமா இங்க வேலை செய்ய போற? நீ ஃப்ரேம் தாண்டி போற. நீ ஃப்ரேமுக்கு உள்ள வரணும். ஹலோ 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 யார் பேசுறது? ஹலோ பேச மாட்டேங்கறாங்க. பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணல, ஆனா இன்வைட் பண்ண மாதிரி நடந்துக்கோ. ஓகே. ஹலோ ஷீதல், ஹவ் ஆர் யூ? ஹாய் தினேஷ், வேர் இஸ் கல்யாண்? யார் இவன்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அவன் பேர் ராமசாமி, புது பணக்காரன். அதனால ராம்சேன் மாத்திக்கிட்டான். உனக்கு கோயம்புத்தூர்ல காமாஜி மில்ஸ் முதலியார் தெரியும்ல, அவர் ஃபேக்டரியில சீஃப் மெக்கானிக்கா இருந்தான். எப்பவும் முதலியார் பின்னாலேயே நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தான். என்னாச்சோ, எப்படி கரெக்ட் பண்ணானோ? முதலியார் பொண்ணு இவனை தான் கல்யாணம் பண்ணோன்னு ஒத்த காலில் நின்னான். முதலியார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், இவ சூசைட் வரைக்கும் போயிட்டான். வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சு ஃபேக்டரியும் கொடுத்து இங்க அமுச்சு வச்சிட்டாரு. காசு வச்சிருக்கானா? கண்ணா பின்னானு அதெல்லாம் கெட்டிக்காரன். என் ஃபேக்டரி கூட அவன் தான் சப்ளை பண்றான். ஹாய் மிஸ்டர் ராம்சே, பிளஷர் மீட்டிங் யூ. ஐம் சிதார்த், கல்யாண் ஃப்ரெண்ட். ஹாய். ஹே கல்யாண், இட்ஸ் எ கிரேட் பார்ட்டி. ஆ, வை யூ டிட் இன்வைட் மீ? சோ சாரி மேன். ஹவ் வாஸ் ரகுஸ் பார்ட்டி? ஆ, நாட் தட் கிரேட் மேன். எவ்ரிஒன் வாஸ் டாக்கிங் அபௌட் லோதா கமிட்டி. யா, வி வர் ஆல்சோ டாக்கிங் அபௌட் தி சேம் திங். வாட் ஆர் யுவர் வியூஸ் ராம்சே? யூ நோ, ஐ கிருபா வந்து நாய கூட்டு போட. ஐ எம் சோ சாரி ராம்சே, நார்மலி எ ஃப்ரெண்ட்லி டாக். கிவ் மீ த கோட், ஐ வில் க்ளீன் இட் அப் ஃபார் யூ. இட்ஸ் நதிங் மேன், I think he likes me so much. Oh, don't worry about the coat. I'll clean it myself. it's our money, 2 lakh rupees. So sad. It's money. சுத்திட்டு தானா வந்துடும். பார்ட்டியில் சாப்பிடல, பசிக்குது. தாசம் எழுப்பானா? சே, அவன் எழுப்பாத, குடிச்சிட்டு கவுந்துருப்பான். என்ன சைட்டண்ண? ஆ, நான் சொல்கிறேன். என்னப்பா? ஐயா, நீங்கள் சாப்பிடல, இவங்களை ஏதாச்சும் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். டேய் நாயே, அறிவு இருக்காடா உனக்கு? உன்னை தாசதானே எழுப்ப சொன்னேன். எழுப்புனேன், எந்திரிக்கல. சரி, வெளியே கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வேண்டியதானே?
இந்த நேரத்துல எந்த கடையா தந்திருக்கும் அதுக்காக இந்த நடராத்திரில உங்களை போய் எழுப்புறதா முட்டாள் முட்டாள் சாரிமா நீ போய் தூங்கு பரவாயில்ல சார் நைட் சாப்பிடாம தூங்கினா தூக்கம் வராது நான் ஏதாவது பண்ணி கொடுக்குறேன் நீங்க சாப்பிடுங்க ஐயோ நீ வேற போமா போய் தூங்கு என்ன ஆஃப்டர் ஆல் பசிக்குது குடல்லாம் எரியுது வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது தலை சுத்தி மயக்கமா வருது அதனால என்ன ஒரு நைட் சாப்பிடாம இருந்தா செத்துருவேனா ஆனா என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது கோ 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 தூங்குமா கோ சார் என்ன சார் இது இதுல என்ன கஷ்டம் இதோ ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் ஐயா குடிச்சிருக்காரு ஒரு வேளை இங்கே தூங்கிட்டாருனா நீ நான் எல்லாம் கை பக்குவம் அந்த கை முழுக்க தங்கமா போட்டு அழகு பார்க்கணும் போல இருக்கே அப்பா அப்பே சொன்னாரு டேய் இந்த வசதியான சம்பந்தம் எல்லாம் வேண்டாம்டா உனக்கு ஏத்த ஒரு மகாலட்சுமி கட்டிக்கன்னு கேட்டனா என்னண்ணா ஒர்க் அவுட் ஆகலையா என்னை பத்தி ஏதாவது பேசுறாளாடா மேடம்னா எல்லாருக்கும் பயம் இல்லைண்ணா டப்புன்னு வேலை விட்டு தூக்கிட்டாங்கண்ணா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல ரொம்ப பிடிச்சிருக்கானே அழகுன்னு சொல்ல முடியாது ஆனால் அழகுதான் பார்த்தனே ரொம்ப காஞ்சி போய் கிடந்தா சில சமயம் சுமார் மூஞ்சி கூட அழகாக தான் தெரியும் அட நாயே ரூபா கொடுத்தா இதை விட டக்கர் ஃபிகர் கிடைக்கும்டா அதாடா வாழ்க்கை வருவாளுங்க அந்த அரை மணி நேரம் நல்லா நடிப்பாளுங்க காசை வாங்கி இந்த இங்கே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாளுங்க தேவையா இது காதல் பார்த்த உடனே வர்றதாண்டா காதல் பார்க்க பார்க்க வர்றது காஜி திஸ் இஸ் லவ் அவ முகம் பார்த்தாலே தெரியல இப்பதான் பூத்திருக்கா மல்லிகைப்பூவை தலையில வச்சு மோந்து பார்த்தா நாத்தம் செடியிலேருந்தே எடுத்து மோந்து பார்த்தா வாசனை வெரி டெலிகேட்னா உங்க ரேஞ்சுக்கு நீங்களே போய் கேட்டா அதுக்கு ஏறிக்கும் டெலிகேட் இங்கிலீஷ் லேர்னிங்கா எஸ் மா பட் பாயிண்ட் ஏ ரேஞ்சுக்கு நான் போய் கேட்கக்கூடாது கண்ணா இங்க ஓ மூஞ்சி தான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு மூஞ்சி மட்டும்தான்
ஆனா நீ அந்த பக்கத்து வீட்ல சமைக்கிற லேடி என்ன பண்றீங்கன்னு அண்ணனுக்கு தெரியாதா? அது பிரச்சனை இல்ல. பல்ல இருக்கறவன் பட்டாணி திம்பான். எனக்கு பல்ல இருக்கு. ஆனா அது கூட சில பொறுப்புகளும் இருக்கு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாள் முழுக்க அண்ணனை பத்தி பேசு. நாளைக்கு ராத்திரி நான் அவளை இப்படி பாப்பேன். மரிய வந்து என் மடியில உட்காரணும். அப்படியே புரியுதுல்ல? நான் எதுக்கு நான் இவ்வளவு சீனு? அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே அது கூட செட்டில் ஆக வேண்டியதானே? தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா சொல்லணும். சொல்லிட்டு தெரிஞ்சுக்க கூடாது. டிவோர்ஸ் ஃபேக்டரி சொத்து எல்லாம் பௌ. அதாவது நான் இப்படி ஆயிடணும், உங்களை மாதிரியே பிச்சை எடுக்கணும். புதுசா சேர்ந்தவன்ல கத்துக்குவான். பிரேம் பேசிட்டு இருக்கானா? பேசிட்டு இருக்கேன். ஆ பேசு பேசு பேசு, நல்லா பேசு. ஒரு அஞ்சு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருனா? அவ்வளோ அடிச்சிட்டாளா? பார்க்க தாண்டா ஒல்லியா இருக்கா? சரி, இனிமே அவனுக்கு அஞ்சு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் கொடுங்க. பிரேம், நீ எப்படியும் வேலை செய்யறது இல்ல, இருந்தாலும் அடுத்த அஞ்சு நாளும் வேலை செய்யாது. டேய், அவனுக்கு சாப்பாடெல்லாம் சரவண பவன்ல இருந்து ஃபுல்லா. நான்வெஜ்னா? ஓகே, தலப்பாக்கட்டில இருந்து அவனுக்கு அஞ்சு நாளும் ஃபுல்லா மட்டன் பிரியாணி. பிரியாணி மட்டும்தான் நீ சாப்பிடணும். புரியுதா உங்களுக்கு எல்லாம்? சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கடா. கண்ணா, தங்கோ ஹார்பர்ல இப்படி கிடந்தடா, உன்னை தோல்ல தூக்கி போட்டு இங்க கொண்டாந்த. என் தோல்ல வளர்ந்த வேண்டா நீ, உன் மேல ஒருத்தி கை வச்சிட்டாள்ல. ஓ, இங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சுத்தி குழந்தைங்களா இருக்கீங்க, பார்த்து போ. அந்த கடைசி என்ன சொன்ன? எதுன்ன? இந்த லாஸ்ட் அவட்ட ஏதோ சொன்னேன்னு சொன்னிய. அதானே, ஆம்பளைக்கு ஐயாவை பார்த்தா லவ் வரும், ஒரு பொண்ணா உனக்கு லவ் வரலையா? போதும், ஐ லைக் இட். குட். சாப்பிட்டாச்சா? இல்ல சார், பையன் தூங்கின உடனே. நான் ஒண்ணு கேட்கல, பையனை தான் கேட்டேன். ஒரு ஆம்பள அழகா இருந்தா யாராவது ஏதாவது சொல்லதான் செய்வாங்க, அதுக்காக மேல கை வைக்கிறதா? I believe in God, the Father Almighty, creator of heaven and earth. I believe in Jesus Christ, his only son, our Lord, who was conceived by him. என்னமா இது? எனக்கு எல்லாமே மங்களா தெரியுது. ஐயோ, இந்த பெட் எங்க இருக்கு? ஸ்வேதா, போம்மா, நீ எனக்கு இப்ப வேணும்.
ஏன் இப்படி நெளியற பையத்த தூக்கிட்டான்ல அப்புறம் என்ன நான் டெய்லியா தூதுற பண்றே எப்போ தானே அது கூட இன்னைக்கு மனசு சரியில்லை ஸ்வேதா நான் உடம்பு முழுக்க கிஸ் பண்ணணும் அப்பதான் வலி எல்லாம் அடங்கும் கம் ஆன் ஸ்வேதா கம் ஆன் மேடம் சபா ஸ்வேதா இதோ பாருங்க அவரை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க இல்ல என்ன வேற மாதிரி பாப்பீங்க குடிச்சிட்டு வந்து கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்கலாம் ட்ரை பண்றாரு ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை பத்தி இப்படி எல்லாம் பேசுவ ஹலோ மேடம் இதுதான் லிமிட் நான் இங்க வந்தது உங்க குழந்தை பாத்துக்கிறதுக்கு உங்க புருஷனை பாத்துக்கிறதுக்கு இல்ல நான் இன்னும் இங்க நிக்கிறேன்னா அது ரிஷிக்காக தான் இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்றதெல்லாம் நீங்க தான் அடக்கி வைக்கணும் அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க ஹே என்ன திமிரு நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா உனக்கு முதல்ல இந்த ஆளை கூட்டிட்டு கிளம்புங்க இல்ல காலையில நான் கிளம்பிடுவேன் என் புருஷனை பார்த்து ஆளு கிளுன்னு வேலைக்காரன் நாயே காலையில நடி இப்பவே கிளம்பு You're fired ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கீழ்த்தரமான வீட்டுல வேலை செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல ஸ்வேதா நம்ம பெட்ரூமுக்கு எதுக்காக வந்திருக்கா என்ன பிரச்சனை அடி பாவி அவரை பாருடி ஏதோ எங்க பெட்ரூம்னு நினைச்சு இங்க வந்து நான் உன்னை கட்டி பிடிச்சிருக்காரு அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற பாவம் மனுஷனுக்கு ஃபேக்டரியில என்ன டென்ஷனோ போதில் ஏதோ தெரியாம அதுக்கு இந்த குதி குதிக்கிற என்னது போதில இங்க வந்து இந்த பொண்ணை கட்டி பிடிச்சேனா ஐயோ கடவுளே தங்கம் நீ ஒண்ணு சொல்ல வேணாம்டா உன்ன பத்தி எனக்கு தெரியாதா அம்மா மரியோ என்ன பத்தி இப்படி நினைச்சிட்டீ அம்மா ஆ ஏ உடம்பெல்லாம் நடுக்குதே ஏ இவ்வளவு நாள் குடிக்கும் போதெல்லாம் நான் தெளிவா இல்லையா ஏதோ ஃபேக்டரி ஃபைனான்ஸ் டாக்ஸ் கணக்கு வழக்கில்லாத பிரச்சனை நெஞ்செல்லாம் துக்கம் போதையின் துக்கமும் தனித்தனியா இருக்கலாமா இப்படி ஒன்னா சேரும் போது மனுஷன் உண்டு இல்லைன்னு பண்ணிடும் தடுமாறிட்டு ஆனது ஆயிப்போச்சு உனக்கு என்ன மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க இரு இல்லைன்னா கிளம்பிடு பேபி நீ எதுக்கு இவகிட்ட இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ற கரும தொலைட்டு விடுவியா பேபி நோ நான் பண்ண தப்புக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது ரிஷி அவங்க மேல உயிரே வச்சிருக்கா அவங்களும் ரிஷியை ஏதோ தன் சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம பையனுது நான் பார்த்ததே இல்லையே இப்படி திடீர்னு கிளம்பி போயிட்டாங்கன்னா அந்த பையன் ஏக்கத்திலேயே அம்மா மரியோ உங்க ஜீசஸே பாவிகளை மன்னிக்கலையா நீ மன்னிக்க கூடாதா எனஃப் ராம்சே இவ மட்டும் இல்ல நீயே கூட உன பத்தி தப்பா பேசக்கூடாது நீ ராஜாடா நிமிந்து நில்லு ராஜாவா இருந்தா என்ன வலிக்கிட்டேனே மை குயின் ஸ்வேதா லவ் ஆஃப் மை லைஃப் அப்படியே தலை சுத்தி மயக்கமா வருது அழுகையை வேற கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னைக்கு நான் உன் மடியிலே தூங்கட்டா நீ கேட்கணுமாடா வேற எதுக்கு நான் இருக்கேன் ஐ அம் யுவர் ப்ளடி வைஃப் வா நம்ம பெட்ரூம் போலாம் நானே பாத்தடா கண்ணா சாரி மா இட்ஸ் ஓகே சிஸ்டர் என்னம்மா இன்னேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் ஏதாவது பிரச்சனையா இல்ல சிஸ்டர் நான் குழந்தையை தூங்க வச்சிட்டு ஜபிக்கிறதுக்காக குழந்தை கூட சந்தோஷமா இருக்கல்ல எஸ் சிஸ்டர் நான் அப்பா நான் மட்டும் இல்ல குழந்தைகளும் சேர்ந்து உனக்காக ஜபிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷம்டா இன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரே வருத்தம் ஐயோ என் மரியம் இங்க இல்லாம போயிட்டாளேன்னு அந்த பிஞ்சு மூச்சுக்களை நீ பார்த்துருக்கணும்டா ஐயோ ஒரே குஷி வாரத்துல ஒரு நாள் முட்டை ஒரு நாள் சிக்கன் சண்டே வந்தா மட்டன் ஜீசஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் எத்தனை ஜென்ம புண்ணியமோ உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ அனுப்பிச்ச பணத்துல சர்ச்சுக்கு கூற குடமையா இருந்தாச்சு என்னத்த சொல்ல ஆஹ்
உன் ரூபத்துல கடவுளே பிறந்திருக்கான். இருடா, இவகிட்ட பேசுறியா? இன்னைக்குதான் சர்ச் வாசல்ல யாரோ கொண்டு வந்து போட்டு போனாங்க. பாக்கவும் உன்ன மாதிரி இருக்கா மரியம். சிஸ்டர், சிஸ்டர், உன் சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணியிருக்கேன், 1 lakh மாதத்துக்கு. எதுக்கு மேடம்? உன் பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனால் நீ என் பையனை நல்லா பார்த்துக்கிற, அது போதும். மேடம், நான் காசுக்காக ரிஷியை பார்த்துக்கல. தெரியும், தேங்க்ஸ். மரியம். எஸ் மேடம். ஒன்றும் இல்லை. ஓகே மேடம். Good morning. Morning. How are you?
Are you all right? Why are you going to the office? Rishi is here. I am going to go to the office. ஏபாதகி பூகம்பமாக நின்றாயே ஏகாதகி அக்கா துணிக்காய் போட போனடா அதுக்குள்ள என்ன அழுவாச்சு அழ வேணாம் பாரு அக்கா ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் போட்டுக்கலாமா அழாதடா மாமா எப்படி இருக்கீங்க பெருசா ஒண்ணும் இல்ல பட் முக்கியமான விஷயம் என்னவோ தெரியல கொஞ்ச நாளாவே சுவேதா உங்களை ரொம்ப மிஸ் பண்றா வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பாதான் கனவுல கூட நீங்க தான் வரீங்களாமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன்னு காமிச்சுக்க வேண்டாம் கரெக்ட் கரெக்ட் ஒத்துக்க மாட்டா அதான் நீங்களா ஒரு ஃபோன் பண்ணி சும்மா போர்டு மீட்டிங் இருக்கு வாமான்னா ஓ போர்டு மீட்டிங்கே இருக்கா காட் இஸ் கிரேட் அந்த சாக்கில் ஓ இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேணாம் கரெக்ட் கரெக்ட் உங்களுக்கு தெரியாதுதா வச்சிரமாமா 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 ஒண்ணுக்கு போடுறாங்களா ஹாய் பேபி மீட்டிங்ல இருக்க பிஸியா நோ 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 வெளிய வந்துட்டேன் சொல்லுமா அப்பா ஃபோன் பண்ணாரு ஏதோ அர்ஜென்ட்டா போர்ட் மீட்டிங் இருக்கான் கிளம்பி வர சொன்னாரு போர்ட் மீட்டிங் இருக்குனா போய் தான ஆகணும் ஆமா அந்த ஃளைட் புக்கிங் பிக்கப் தெரியும்ல அப்பாவே வழக்கம் போல எப்ப இன்னைக்கு ஈவினிங் ஈவினிங்கே வா ஓ ரிஷி குழந்தைய நான் பாத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போர்டு மீட்டிங்லாம் வச்சுட்டு குழந்தை கரெக்ட் ஐயா இந்த ஃப்ளை ஓவர் கான்ட்ராக்டு இருங்க சார் ஒய்ஃப்ட பேசிட்டு இருக்கேன்ல ஆ சொல்லுமா எப்போ ரிட்டர்ன் த்ரீ டேஸில் வந்துடுவேன் ஓகே நீ இல்லாமல் வீடே ஒரு மாதிரி பாய் ரைட் ஓகேம்மா பாய் பேபி பாய் வீட்டுக்கு போய் நான் காலிங் பெல் அடிச்சம்மு தேவி கதவை தரமாலோ ஹாய் பேபி யூ ரீச்ட் ஆல் வெல் லவ் யூ டூ பாய் We'll be right back.
பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இறைவா. உலகத்தின் பாவம் மரியம், அந்த பையன் பிரேமுக்கு என்னாச்சுன்னே தெரில, உடம்பெல்லாம் அனலாக கொதிக்குது. நீ தான் அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வச்சுருப்பிய, ஏதாச்சும் கூட மரியம் ஐயா வந்துட்டாரு, நீ போய் கீழே. நீ போய் கொடு, ஐயா வந்தோடனே சூடா காஃபி கேப்பர் தெரியல. எங்க ஒருத்தரையும் காணோம். செல்வராஜ், செல்வராஜ். அந்த பிரேமுக்கு ஏதோ ஜுரமாமே. வாந்தி வேற, நடக்கவே முடியல, போனா மாறி கிடக்குறான். சரி, நான் நேர போய் பார்க்குறேன். மாத்தி ஏதாவது டேப்லெட் கொடுத்தா பிரச்சனை ஆயிடும். நீ கொஞ்ச நேரம் குழந்தை கூட இரு. சரி மரியம். செல்வராஜ், வெளியே இரு, உள்ள போக கூடாது. சரி மரியம். செல்வராஜ், இதோ இப்ப திரும்பி வந்துருவேன். இதுக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கு. பிரேம், பிரேம், ஸ்டேஷனுக்கு தண்ட போவேன். நீ நாளைக்கு என்ன பண்ணணுமோ
ஐயோ குளிருதே பாய். இது பிளான்லயே இல்லையே. சரி, ஆனா அண்ணா சொல்லியிருக்காருல்ல. ஏன்பா எப்படியும் போக போறா, நம்மளும் எல்லாம் ஒரே முடிவுல இருக்குமா? ஆமா ஆமா, ரைட்டு. சரி வாங்க, டைம் ஆகுதுல்ல. ம், வயசுல மூத்தவன்பா, நான் முதல்ல முடிச்சுக்கிறேன். சரி தலைவா. பணத்தை சுத்தி நல்லா போடுங்க. சீக்கிரம்டா முடிச்சிட்டு வாங்க, நான் ஆத்துல குளிச்சிட்டு இருக்கேன். Thank you.
வடா வடா என் தங்கம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா உன்னை. ம், அப்புறம் ட்ரிப் எப்படி போச்சு? அங்கிள் எப்படி இருக்காரு? ஆஃபீஸ் போல? இல்லை, உன்னை பார்த்துட்டு போகலான்னு. என்னை பார்த்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ம், தலைக்கால் புரியலை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய மனசு விட்டு பேசணும். கிரேட்டியா? கூடவே இந்த போர்ட் மீட்டிங் வேற. ரிஷி எங்க? மரியாம், மரியாம், குழந்தைய தனியா விட்டு எங்க போறாங்க? அது போயிடுச்சு. நீ கிளம்புன நைட்டு ஃபேக்டரியிலேருந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், ஆளை காணும். பசங்களுக்கு ஒன்றும் தெரியல, எவ்வளோ தேடுறது? அது எப்படி ஒருத்தி திடீர்னு கிளம்பி போவா? அதுவும் ரிஷின்னா அவளுக்கு உயிராச்சு. ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சான், அதுலேருந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தாலாம். அது கூட நம்ம தாஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும். சி, ஏன் இந்த நாயங்க இப்படி பண்ணுது? இவ்வளோ நம்பி தானே குழந்தைய விட்டு போனேன். ஏஜென்சியில் கேட்க சொன்னியா? ம், அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. சாரி சார், சாரி சார்னு கெஞ்சுறாங்க. சரி விடு, அவள் கொலைப்படுத்த ஓடினதுக்கு நீயே கவலைப்படுற? யார் இவ்வளோ சம்பளம் கொடுத்து இப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க? கையில் இவ்வளோ காசு பார்த்த உடனே தலைகால் புரியலை போல இருக்கு. எங்கேயாவது போய் சீரழிஞ்சா தன்னால் புத்தி வரும். ஆனால் ஒன்று சொல்லிட்டேன், திரும்பி வந்து எவ்வளோ கெஞ்சினாலும் வேலை கொடுக்காத. இந்த ராம்சே பற்றி தெரியும்ல? மேடம், உங்க புருஷனும் அவன் ஆளுங்களும் சேர்ந்து என்ன? அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் அங்கேயே வை. என்ன கண்ணா? அக்கா. அக்கா போயிட்டா. வா, அம்மா உனக்கு நியூ டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். Thank you.
சர்ச்சில இருந்து சிஸ்டர் வந்திருக்காங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சார் வந்துருவார். சொல்லுங்க சிஸ்டர், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் சர்ச்சிலேருந்து வரேன். மரியம் அங்கே தான் வளர்ந்தா. சொல்லுங்க. எப்பவும் டெய்லி ஃபோன் பண்ணுவான், இல்லைன்னா மெசேஜ். என்னவோ இந்த நாலு நாளாக ஒரு தகவலும் இல்லை. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏஜென்சியை கேட்டேன், நீங்கள் அவள் சொல்லிக்காமல் கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. என் மரியம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. அதான் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம்னு வந்தேன். கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க? அப்புறம் சார், அவள் நான் வளர்த்த பொண்ணு. என்கிட்ட சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். எல்லாத்துக்கும் மேலே மரியம் உங்கள் குழந்தைய பற்றி நிறைய சொல்லியிருக்கா. இப்படி நடுராத்திரியில் அவனை தனியை விட்டுட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஓ, ஸோ எங்களை சந்தேகப்படுறீங்களா? சார், நான் அப்படி சொல்லலை. டெஃபினட்டாக யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேட்டு பார்த்து சொன்னீங்கன்னா. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வயசு பொண்ணு, எவனையாவது இழுத்துட்டு ஓடியிருப்பா. இந்த காலத்தில் இது சகஜம்தானே. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு மரியத்தை பற்றி என்ன தெரியும்? அவள் இங்கே வந்ததே எங்கள் சர்ச்சு குழந்தைங்க ஒரு ரெண்டு வேளையாவது ஒழுங்காக சாப்பிடணும் தான். சத்தியமாக சொன்னா, நான் ஜீசஸை பார்த்ததில்லை. இவ்வளோ தான். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது பார்த்தா எனக்கு என்னவோ இங்கதான் தப்பு நடந்திருக்குன்னு தோணும். பாருங்க, ஏதோ சர்ச் சிஸ்டர் சரி டொனேஷன் போல இருக்கு. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு உங்களை பார்க்கவே ஒத்துக்கிட்டேன். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போக, அவங்க கண்டுபிடிக்கட்டும். அதை விட்டுட்டு இப்படி காலங்காத்தால வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா? என்கிட்ட ஒரு 2000 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதா என் வேலையா? By the way, my name is Ramsey, not Ramasamy. அவ தங்கி இருந்த இடத்தை காட்டுங்க. தாஸ் மேல சார். அங்க இருக்கிறது மரியம் கிராஸ். உலகமே அழிஞ்சாலும் அவ அதை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. உண்மையை சொல்லுங்க. அம்மா தாயே, சரி ரொம்ப ஃபீல் பண்றீங்க. வேணும்னா என் செக்ரட்டரி சொல்லி என்னன்னு பார்க்க சொல்றேன். இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறதே தப்பு. எனக்கு தெரியலங்க, நான் ஊர்ல இல்ல. மரியம் இங்க தனியா இருந்தாளா? ஆமா. நீ வரும்போது அவ இங்க இல்ல. என்னாச்சு சிஸ்டர்? இல்ல, இங்க நாலு ஆம்பளைங்க வேலை செய்யறாங்க. அவங்க ஏதாவது விபரீதமா? சிஸ்டர், அவங்க எல்லாம் 20 வருஷமா இங்க இருக்காங்க. இவளுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்க வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் கண்ணு எடுத்து கூட பார்த்தது இல்ல. ஏன், நானும் பொண்ணு தானே. எத்தனை வாட்டி இங்க தனியா இருந்திருக்கேன். எப்படி நீங்க இந்த மாதிரி கேக்கலாம்? சரிம்மா, இது என் நம்பர். ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். சிஸ்டர், உங்க கண்ணுக்கு கூட நான் தெரியலையா? இதோ உங்க பக்கத்திலேயே இருக்கேன். சிஸ்டர், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சிஸ்டர், சிஸ்டர் மரியம்,
நீ எங்கேயாவது இருக்கேடா தங்கோ. என்னென்னவோ தோணுது. உன் சுண்டு விரலை எவனாவது கஷ்டப்படுத்திருந்தா கூட நான் சும்மா போவான். என்னமா போலீஸ்டர் பொய் சொன்னீங்களா கண்ணுங்களா ஏ செல்லங்களா என்னமா போலீஸ்டர் பொய் சொன்னீங்களா எனக்கு தான் ஜொரோ ஆஹா ஜொரோ செத்த நாய் மேலதான் எத்தனை லாரிதான் ஐயா வந்துட்டாருங்க காஃபி போடணுமுங்க ஐயா வந்துட்டாருங்க கேட்ட துறக்கணுமுங்க சத்தியோ Thank you.
பயங்கரமா குளிருது, ஜுரம் நினைக்கிறேன். நீ தானே ஜுரம் ஜுரம் பண்ண, நிஜமாவே வந்துருச்சு போல இருக்கு. கடுப்பேத்தாதுண்ணா, இதான் மாத்திரை இருந்தா கூட. அன்னைக்கு அந்த பொண்ணு கொண்டு வந்து மாத்திரை அங்கேதான் கிடக்குது பாரு. பாத்துடா, தப்பான மாத்திரை கொடுத்தா பிரச்சனை ஆயிடும். என்ன
திடீர்னு பையன் பறக்கிறான் சிரிக்கிறான்னு உளர்ற என்ன ஏதாவது கார்ட்டூன் பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டியா இல்ல ராம்சே சத்தியமா சொல்றேன் என்ன நம்பு நான் பார்த்தேன் பெண்ணா ரிஷியை கேட்டு பாரு பிரேம்க்கு ஜரம் காஃபி போடணும் ஐயா வந்துட்டாரு மூச்சே விட முடியல சரி ஏசி ஆஃப் பண்ணலான்னு பாக்குறேன் ஏசி ஓடவே இல்லை இல்ல ராம்சி இங்க ஏதோ தப்பா இருக்கு ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்ல ஜஸ்ட் ரிலாக்ஸ் இல்ல ராம்சி ஏதாவது பண்ணு யாரையாவது கூப்பிடு அப்படி டக்குனலாம் யாரையும் கூப்பிட முடியாது குழந்தை இருக்கிற வீடு இல்ல வெளியில கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதேதான் நானும் சொல்றேன் குழந்தை இருக்கிற வீடு அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா ஏய் லூசா லூசா நீ போயிருந்தா எங்க அப்பா பேரு என்ன இருக்கும் நம்ம லைஃப் நாசமா போயிருக்கும் நம்ம சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மள மதிப்பாங்களா எங்க எங்கடா அதான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பியே எடு நீ ஜெயிலுக்கு போயிருவ என்னையும் எங்க அப்பாவையும் விட்னஸ்னு ஃபாரின் கூட போக விட மாட்டாங்க வீட்டுக்கு வெளில எப்பவும் ப்ரெஸ் வண்டி நிற்கும் ஏதோ ஒரு சந்தில துண்டை போட்டு மூஞ்சிய மூடிட்டு சுத்த சொல்றியோ யூ ஸ்டூபிட் மோரான் அதான் அவசரம்னா வீட்டுக்கு வெளியில யாரையாவது வச்சுக்க சொன்னல அதை விட்டுட்டு ராம்சே 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 உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள இந்த வீடு சரியாகணும் இல்ல இந்த வீட்டை எரிச்சுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் குழந்தையோட தனியா நீ எங்க இருந்து வந்தியோ அங்கே போயிடு பிச்சைக்கார பண்ணி கேர்ஃபுல் ஐ லவ் யூ ஓகே நீ வருவேன்னு தெரியும்பா அதான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் வேணாம்ப்பா மனசு சரியில்லை ஒரு மனுஷன் எவ்வளவுதான்யா கஷ்டப்படுறது சாக்கடியில் பிறந்து குப்பை தொட்டியில் வளர்ந்து சரி எவன் எவன் கைகாலையோ பிடிச்சி ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்து அந்த கான்ட்ராக்டர் இந்த இன்சார்ஜ் லேபர் லீடர்னு போட்டு தள்ளி முதலாளி கையை நக்கி காலை நக்கி கஷ்டப்பட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து சரி வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாதுன்னு முதலாளி பொண்ணுக்கு ட்ரக் சப்ளையராக இருந்து அவளை மயக்கி கல்யாணம் பண்ணி ஆகா மாமா ஏதோ ஃபேக்ட்ரி கொடுக்குறாருன்னு இந்த காட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகி அப்பாட வாழ்க்கை நிம்மதியாக போகுதுன்னு நினச்சா கரும்பு இந்த பேய் வந்து நிற்கிது முடியலடா சலிப்பா இருக்குது நண்பா நண்பா
வா இப்படி பக்கத்துல வந்து உட்காரு மனசுக்கு ஆறுதல் ஆவாது ஐயோ மரியா மரியா சார் முடிஞ்சு முன்னாடி வந்து பயமுத்துறா என்னடா ஜீவனுக்கு ஜுரத்துல படுத்து வந்தான் எந்திரிக்கவே இல்லை நம்ம ஃபேமிலி டாக்டரை கூப்பிட்டு வந்து காமிச்சாச்சு எதுவும் வேலைக்கு ஆகல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்கிறாரு இவன் வேற பெனாத்திக்கிட்டே இருக்கான் எப்படி அனுப்புறது ராம்சே டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன் நண்பா உனக்கு ஞாபகம் இருக்கா நாம ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச அனுபவிச்சுக்கிட்டு வேண்டாத வேவனையாவது போட்டுட்டு நைட்டு பூரா சரக்கூட அதை பற்றியே பேசிக்கிட்டு வாழ்க்கை எவ்வளோ நிம்மதியாக போச்சு ரொம்ப மேலே வந்தாலே பிரச்சனை தான் போல இருக்கு நண்பா ஐயோ நான் சொல்ல வேலை அந்த ஆளை பார்த்து ஆம்பளைகளை வராது யாருக்கள வராது அவர் சரியான முள்ள மாதிரி விலக மாட்டான் தெரு போறி டேய் சும்மாறா உன்னை விட்டு தானடா போட சொன்னேன் நீயே போய் ஆம்பளைக்கே லவ்வரும் பொண்ணுக்கு வராதான்னு பில்டப் கொடுத்துட்டு என்னை பிடிச்சி ஏண்டா திட்டுற அவனை விடு ராம்சே டேய் சும்மாறா ஏண்டா கொன்னீங்களா எங்கேயாவது போட்டு அரைச்சிங்களான்னு இல்லாமல் டேய் சும்மாறா ஏண்டா வீட்டுக்குள்ளே போதிச்சிங்க இல்லை ஒரு அடையாளம் இருக்கட்டும்னு டேய் சும்மாறா தாஜ்மஹால் மாதிரி ம் சாரி ராம்சே ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் லேர்னிங்கா ம் டேய் சும்மாறா இட்ஸ் ஓகே ஷிட் ஹேப்பன்ஸ் தட்ஸ் லைஃப் டேய் சும்மாறா சும்மாறா நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறா சும்மாறான்னு கேக்குறியா டேய் இவனை யாரு எரிங்கடா புதைச்சிடாதீங்க பார்த்து அவளை மாதிரியே இவனும் வந்து நிற்க போகிறான் என் தோள்லையே வளர்ந்தவன் ஒருத்தன் எவ்வளவு நாள் தான் நல்லவனாகவே இருக்கிறது டேய் செத்துட்டாங்கள செத்துட்டான் ரமசாமி ஏண்டா எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா ராமசாமி ஆ இன்னைக்கு நான் உள்ளே படுத்துக்கவா நண்பா செல்வராஜ் போயிட்டான் பிரேம் இந்த ஆள் வேற தனியாக ஒரு மாதிரியாக இருக்கு என்ன ஒரு பணம் கிடக்கு காலையில் சீக்கிரம் எரிச்சிடுறேன் எதுக்கோ எது மாதிரி நீ எனக்கு வாச்சிருக்க வா மேடம் கண்ணில் பற்றாதரா நான் இந்த ரூட்டில் தூத்துக்குடிக்குதுனா பஸ் கிடைக்கும் நான் இங்கே பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கு தெரியலையாப்பா என்ன தம்பி பெருசு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஊருக்கு போனோம் ரொம்ப அர்ஜென்ட்டு ஐயோ இந்நேரத்துக்கு இந்த ரூட்டில் பஸ் எதுவும் வராதேப்பா வெறும் லாரி தான் வேணும்னா ஒன்று பண்ணு இந்தா இந்த காட்டுக்குள்ள ஒரு ரோடு போகுது பாரு ஒரு குடி பிடிச்சின்னா 10 நிமிஷத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் அங்கே எல்லா பஸ்ஸும் கிடைக்கும் ஏமே
நாங்க ஆறுமுகநேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். செல்வராஜ்ன மொபைல் இப்பதான் கிடைச்சது. சாரிங்க. ஆக்சிடென்ட், டெத், ஸ்பாட் அவுட். அடையாளமே தெரியல. ஒரு லாரி ஏத்துனா பரவாயில்ல. எத்தனையோ லாரி ஏத்தி. நீங்க சரி விடு வா, இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். வெளிய போனவன் கதி தான் என்னாச்சுன்னு தெரியும்ல. நிறைய டிராவலிங் இருக்கு பேபி. இங்க இருந்து கார், அப்புறம் ஏர்போர்ட், பிளைட், திரும்பி கார். அவ விளையாடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு மத்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. ஃப்ளைட் கூட 200-300 பேர். நமக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல. ஆனா பட் நம்மளால அப்பாவி ஜனங்க சாக கூடாது. We are not terrorists. Okay. அதுவும் இல்லாம இங்கிருந்து எங்க போறது? உங்க அப்பா வீட்டுக்கு தான். அவ அங்கேயும் வந்து மாமாக்கு விஷயம் தெரிஞ்சு தேவையா? அவ ரிஷிய ஒன்னும் பண்ண மாட்டா. உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. But I love you, okay? ana enakku edavad aidichuna adha rennal time kuduthirukalla paakalam summa thona thona antu inda veedu summa illa ennoda ovvoru sotra rathathilayum konja unga appa rathathilayum kattna veedu idu saadharana veedu illa naan poradhukku apparam ye sandhadinga அவங்க சந்ததிங்க எல்லாரும் வாழ போற வீடு இது. ராம்சே இல்லம், எங்க தாத்தா ராம்சே, எங்க கொள்ளு தாத்தா ராம்சே, எங்க பரம்பரையே ராம்சே. நான் இங்கு கொஞ்சம் சிக்கி கொண்டு முக்கி கொண்டு திக்கி கொண்டு நெஞ்சுக்குள்ளே விக்கி கொள்ள விக்கி கொள்ள. நீயோ டிவியை கட் பண்ணிட்டான். கேபிள் போயிருக்கும். குழந்தைக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு வா. சத்தியமா எனக்கு தெரியாது. பசிக்குதுடா, ஏதாவது பண்ணி எடுத்துட்டு சொல்கிறாய். சரிய கண்மணி வாயந்த அருகிலே ஆயுத பலவிதம் அனைத்தும் உன்வசம் நாளைக்கு தனியிலே. உனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும். Mix basin and rice flour with some water to make a batter. Beat well till it becomes light. ஏன் வெளியில எப்படி இருட்டிட்டு இருக்கு? இங்கு கொஞ்சம் சிக்கி கொண்டு முக்கி கொண்டு திக்கி கொண்டு நெஞ்சுக்குள்ளே விக்கி கொள்ள விக்கி கொள்ள. நீயோ எங்கிருந்தோ அம்பு மட்டும் விட்டு விட்டு வம்பு செய்ய வம்பு செய்ய. நீ உன் முகம் காட்டினாய் காட்டினாய். சரி சரி நான் என் முகம் காட்டவா காட்டவா. ரொம்ப பசிக்குதுரா. எனக்கு ஏதாவது நல்லா சாப்பிடும் போல இருக்கு. போன்லயாவது ஆர்டர் பண்ணு. ஓகே
ஓகே. டூ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். டூ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஒன் சிக்கன் மஞ்சூரியன். ஒன் சிக்கன் மஞ்சூரியன். அதான் ராம்சே, ஆர்டர் கொடுத்த ரெண்டு நிமிஷத்துல கொண்டு வந்துட்டாங்க பாரு, போய் வாங்கிட்டு வா. அசிங்க அசிங்கமா திட்டுவேன், போய் கதை பத்துறேன். எரும மாட்டுக்கு பிறந்த பண்ணி நண்பா போ. என்ன வச்சிருக்க? ஐய, இவ்வளவுதானா? இதான் எங்க ஊர் குடுகுடுப்பக்காரனே பண்ணுவானே. ஆமா அண்ணே. அண்ணா, நாம எல்லாரும் சேர்ந்து கடவுளை வேண்டிக்கலாமா? அப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஐயரை கூட்டிட்டு வந்து வீடு முழுக்க கங்கா ஜலம் தெளிக்க சொல்லலாம், பயந்துட்டு ஓடிடுவான். இப்ப தெரியுதா எதுக்கு நீ சமயக்காரனா இருக்க, நான் ராம்சேயா இருக்கேன்னு? என் மரியா, இந்த சொப்பு விளையாட்டெல்லாம் போதும். உண்மையிலே நீ எங்கேயாவது இருந்தேன்னா வா, ஓ மூஞ்சிய காட்டு, அப்ப வச்சுக்கிறேன். கேக்குதா என் மரியோ? மரியோ வலிக்குதுப்பா. ஓ சாரி கண்ணா, சும்மாதா கேம். இது ஓகேயா? என் செல்லம், அப்பா மேல அப்படியே சாஞ்சிக்க கண்ணு. எங்கம்மா போற? ரிஷி, நான் வெளில இருக்கேன் கண்ணா. ஏன், சேர்ந்தே இருக்கலாமே. முதல்ல அந்த பணத்தை எரிச்சிட்டு வா, பாக்கி என்னன்னு நான் சொல்றேன். மேடம் ப்ளீஸ், உங்களுக்காக உயிரை கூட கொடுக்குறேன்.
வெளியே மட்டும் போக சொல்லாதீங்க, உண்டி இல்லைன்னு பண்ணிடுவா. நான் போனா அவ குழந்தை எடுத்துட்டு போயிடுவாமா, பார்த்தில்ல இவனையும் அவளை மாதிரியே ஆக்கிடுவான். நானே போட்டுக்கிறேன். தாஸ் அந்த பால் பாக்கெட் யாவது எடுத்துட்டு வா. இதோ வரேன் மேடம். கட் பண்ணி கொடு. பொறுத்து பார்த்துட்டேன், ரொம்ப ஆடுற. உனக்கு அவ்வளவு இது இருந்தா வரும்போதே நான் தான் கடவுள்னு சொல்ல வேண்டியதானே. கிட்ட வந்திருப்போமா? அதை விட்டுட்டு சின்ன பசங்களை இப்படி ஏமாத்துற, உனக்கே இது நியாயமா படுதா? ஆனா தப்பு பண்ணிட்டிய கடவுளே. கடவுளே இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல. அப்பெல்லாம் கெட்டவனுங்க கொஞ்சம் கம்மி தான், நீயும் வந்தியா போட்டு தள்ளியான்னு இருந்த. காலம் மாறி போச்சு. நான் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் கெட்டவங்க தான். அதோட ஒட்டுமொத்த அடையாளம் நான் தான். ராம்சே ராமசாமி. உனக்கும் பல பேர் இருக்கு, ஆனா நீ ஒருத்த. நாங்க நீ தூண்ல இருப்ப,
துரும்புல இருப்ப. பட் எக்ஸ்கியூஸ் மீ, அந்த தூணை கட்டுறதும் நாங்க தான், அதை உடச்சு துரும்பாக்குறதும் நாங்க தான். பட் எனிவே, லெட்ஸ் பிளே. பண்ண போலாமா? காலையில ஸ்கூல் இருக்குல்ல? விளையாடலாம்.